தலைவன் ஆணையை மீறி தங்கையை தப்பிக்க செய்தது முதல் குற்றம். வாசத்தால் அந்த தவறை நீ செஞ்சேன்னு நான் மன்னிக்கிறேன். ஆனா என் கையாட்களையே கொண்ட பாரு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ரவியம், எஸ் பாஸ், அவன் கதையை நீ முடிச்சிடு. ஆல்ரைட் பாஸ். எனக்கே பாலா, வெளிநாட்டு கடத்தல்காரங்களுக்கு எனக்கு இருந்த கடித போக்குவரத்துள்ள ரகசிய தஸ்தாவேஜு எங்கேயோ காணாம போயிடுத்து. தப்பிச்சு போன ராஜ் தான் என்ன பழி எடுத்துக்கிறான் நினைக்கிறேன். தஸ்தாவேஜு என் கைக்கு வரணும், இல்ல உங்கள யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் பாஸ். அந்த தஸ்தாவேஜை எப்படியும் கொடுத்து வந்துடுறான் பாஸ். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். அவனை காணும் அப்பா அப்பான்னு அவர் நினைவாவே இருந்தா. ஒருவேளை அவர் தேடி போயிட்டானோ? இல்லை இல்லை, ஹலோ ஹலோ மிஸ்டர் ராஜுங்களா? அவர் இங்க இல்லீங்களே. அவர் சம்சார லட்சுமியா? ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். என்ன கண்ணனே, கண்ணனை கடத்திட்டு போயிட்டீங்களா? இல்ல இல்ல, சத்தியமா சொல்றேன், என் கணவர் இங்க வரல. ஐயோ, எந்த தஸ்தாவேஜை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் கண்ணனை விட்டுடுங்க. ஐயோ, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் கண்ணனை விட்டுடுங்க, என் கண்ணனை விட்டுடுங்க. நான் தம்மா கண்ணன் பேசுறேன். அழாதம்மா அழாத, என்னை எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டங்க, எனக்கே பயமா இருக்கு. தஸ்தாவேஜ் வரல, உன் குழந்தைய கொன்னுடும். ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ அண்ணி அண்ணி கண்ணே எங்க அண்ணி இருக்கானா சொல்லுங்க சொல்லுங்க யார் பேசுறாங்க என்ன சொன்னாங்க என்ன தஸ்தாவேஜ் மாதிரி சொல்லுங்கம்மா சொல்லுங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி அந்த அக்கிரமக்காரங்களுடைய ரகசிய தஸ்தாவேஜ் என் கணவர் களவாடிட்டாரா அதுக்காக தான் கண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்க அந்த தஸ்தாவேஜ் கொடுத்தாதான் என் கண்ணனை உயிரோட பார்க்கலாமா கில்லுண்ணா கில்லுண்ணா என்னடா என் கண்ணா என்னடா என் குழந்தை ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல ராஜ் தஸ்தாவேஜுகளை கொடுத்தா குழந்தைய கொடுக்கும்படி தலைவர் உத்தரவு தஸ்தாவேஜ கொடுக்கலன்னா குழந்தையோட உயிருக்கு ஏற்படக்கூடிய முடிவு சாவுக்கு தயாரா தான் நான் நிக்கிறேன் தஸ்தாவேஜ் நீ கொடுக்கல தலைவர் என்ன கொண்டுடுவார் அப்ப சாக போகிறவன் இப்ப ஓங்கையாரியே சாகிறேன் கேரியா அப்பா அப்பா சீக்கிரம் அப்பா பயமா இருக்கு எங்க தஸ்தாவேஜ் சீக்கிரம் அப்பா 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 வள்ளுவாங்க போல இருக்கு சீக்கிரம் அப்பா சீக்கிரம் அப்பா 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 வள்ளுவாங்க போல இருக்கு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்பா 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 வள்ளுவாங்க போல இருக்கு சீக்கிரம் வாங்க அயோக்கிய ராஸ்கல் பையனை விட்டுலாமா பாஸ் பழைய மறக்கலாமா அப்பன் செய்த பாவத்துக்கு அவனோட வளர்ப்பு மகன் அனுபவிச்சிட்டோம் தஸ்தாவேஜ தூக்கிட்டு போன துரோகிக்கு நான் தரப்போற பரிசு மகனோட பணம் கண்ணா 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 அம்மா 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 கத்தறடா கண்ணா நீ ஒரு அடி முன்னேறுனே நீயும் பணமாவே இங்க உன் பையனு படமாவா இவன் என் முதல் பலி பொண்ணும் தெரியாத குழந்தை மேல புறக்கே இவ்வளவு மாத்திரம் எல்லாம் தெரிஞ்ச என்னையே பதம் பார்த்தானே உன் கணவன் அதுக்கு பரிகாரம் தர்மமே உருவான என் கணவரை கெடுத்தவன் நீ பணத்தாசையை காட்டி உன் பயங்கர கூட்டத்தில் ஒருத்தராக்கி அவரை பாழ்படுத்தியவன் நீ அன்போடு வாழ்ந்த தம்பதிகளை பிரிச்சு எங்க ஆனந்த வாழ்க்கைக்கு அஸ்தமனம் உண்டாக்கியவன் நீ அந்த பாவம் என்ன சும்மா விடாது நிச்சயமா விடாது அந்த பாடம் இங்க உதவாது நீ என் இரண்டாம் பலி விதைத்தவன் அறுக்கத்தான் செய்வான் வினை செய்தவன் அழிஞ்சுதான் போவான் அநியாயம் அதிக நாள் வாழாது குழந்தையை விட்டுடு இல்ல தப்பிச்சு ஓடினம்மா பழையபடி வேடனை தேடிய வந்திருக்கு நீ என் மூன்றாம் பலி யார் மூன்றாம் பலி சாவ நிர்ணயிக்க வேண்டியது தெய்வம் ஏதோ விதியை நீ எழுதுன மாதிரி எங்க முடிவை பத்தி பேசுறியடா முட்டாள் நீட்ட துப்பாக்கி என்ன எங்க சுற்றுமா இல்ல நாங்க தான் பார்த்து சும்மா இருப்போமா மரியாதையா சொல்றேன் குழந்தைய விட்டு அணையும் போதுதான் விளக்கு பிரகாசமா எரியும் சாகும் போது பயனுக்கு வருது சரியான வீரம் நீ என் நான்காம் பலி யாரா என்னடா இருட்டுல ஒளிஞ்சு கவால் காட்டுற நீ ருத்தமா இருந்தா கில்லடி அந்தா வெளிச்சத்துல வந்து உன் வேலையை காட்டு பாத்துக்கலாம் டாய் தொடைய தட்டி சவால் கூப்பிடுறான் இவன் வேறையா நீ என் ஐந்தாம் பலி அடச்சி உடுறா கோயந்திய இது என்ன மிலிட்டரி ஹோட்டல் கிச்சனா நாங்க இன்னா போய்யா நீ பலி பலின்னு தலைய காட்டி விடுவோமா இந்தா தில்ல இருந்தா கோயந்திய விட்டுட்டு பேசுடா போற போக்கு நீ என் ஆறாம் பலி நான் உயிரோட இருக்கும் வரை உன்னால யாரையும் பலியிட முடியாது பாஸ் சந்திப்பேன்னு நினைச்சாராஜ் சந்திக்கத்தான் வந்திருக்கேன் பாஸ் தப்பிச்ச நீ இனிமே தப்பிக்க முடியாது இனி உன் திறமை ஜெயிக்காது பார்ப்போமா பார்ப்போம் சரி உங்க உயிர்கள் அனாவசியமா இழக்க வேண்டாம் பேசாம துப்பாக்கியில கேட போடுங்க கம் ஆன் கேளு மறைஞ்சிருக்கிற குற்றவாளிகளோட தலைவர் மரியாதையா சரணடையட்டும் என்ன குற்றவாளின்னு சொல்ல உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல இருக்கு பாஸ் வெளிநாட்டு கடத்தல்காரங்களோட நீங்க கடித போக்குவரத்து வச்சிருந்தீங்களே
அந்த கடிதத்தை போட்டோ எடுத்து பிறகு அவங்க கிட்ட கொடுத்தோம். துரோகி, நீ எங்களோட சேர்ந்த குற்றவாளி தானே, உனக்கும் தண்டனை உண்டு. இல்ல, உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க என்னுடைய திட்டப்படி அவர் திருடனா மாறி நடிச்சார். இப்ப ராஜ் குற்றவாளி இல்ல, போலீஸ் இலாக்காவின் அதிகாரப்பூர்வமான சிஐடி. நீ ஜெயிச்சிட்ட, ஆனா ஒரு விஷயத்துல தோத்துட்ட. என் கூட்டத்தை நீ பிடிக்கலாம், ஆனா என்ன நீ பிடிக்க முடியாது. என்ன யாருன்னே உனக்கு தெரியாது. இன்னும் என் திறமையை தவறா இட போடுற மிஸ்டர் தீனதயாள். அப்பா, நீயா? நீயா இந்த பயங்கர கூட்டத்துக்கு தலைவன்? அப்போ நெஞ்சு வலின்னு வேதனைப்பட்டதெல்லாம் வெறும் நடிப்பா? ஊருக்கு நோயாளியா இருந்தியே, ஆனா இப்போ உண்மையிலேயே நீ ஒரு நோயாளி. சமுதாயத்தை பிடிச்ச பயங்கரமான நோய் நீ. உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். நீ உயிரோட இருக்கிறத விட சாகிறது மேல். கண்ணா, என் துப்பாக்கி முனையில கண்ணா இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நெருங்கின உன் மகனை உயிரோட நீ பார்க்க முடியாது. அப்பா, சுடுப்பா, சுடு. கண்ணா, கண்ணா. கண்ணா, கண்ணா, கண்ணா. உயிரோட திரும்பினாலும் சட்ட எனக்கு தரப்போற தண்டனை மரணம்தான். நான் உங்ககிட்ட மனித தன்மையோட நடந்துக்கல. இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், எனக்காக என் மகன் பாஸ்கர் ஒரு பயங்கர குத்தவாளியோட மகன் நினைக்காம உன் தங்க பிரபாவுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தியா? சொல்லு ராஜ், சொல்லு. என்னுடைய இந்த கடைசி ஆசையை தேவையான
இன்ஸ்பெக்டர் ராஜ், துப்பறியும் போலீஸ் அதிகாரி. நான் திரவியம், பிரபா டயர் கம்பெனி மேனேஜர். உங்க காரை நாங்க இப்ப சர்ச் பண்ணுவோம். As you please.